ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கான ட்ரைனிங், போலீஸ் தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆக போதே. ஸோ அதை பற்றின ஒரு டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மெமரண்டம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மெமரண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8477 பேர், அதாவது போலீஸ் தேர்வில் செலக்ட் ஆன 8477 பேர் ப்ளஸ் வந்து ஒரு 61 பேக்லாக் வேகன்சி, ஸோ மொத்தமாக சேர்த்து 8538 பேர். ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 16/3/2020 இந்த டேட்டில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் சென்னையில் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து 16ஆம் தேதி வந்து நடக்க போகிறதா இந்த மெமரண்டத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் எப்போருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி, சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போலீஸ் பணிக்கு தேர்வானவருக்கு ஏப்ரல் 2 முதல் பயிற்சிகள் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸின் 2ஆம் நிலை காவலர் பணிக்கு தேர்வான 8427 பேருக்கு 35 மையங்களில் வரும் ஏப்ரல் 2 முதல் பயிற்சி வந்து தொடங்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் போலீஸ் சிறை தீயணைப்பு துறைகளில் காலியாக உள்ள 8477 2ஆம் நிலை காவலர்களை தேர்வு செய்வதற்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா 46700 பேர் வெற்றி பெற்றனர். ஸோ ரைட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 46700 பேர் வந்து பாஸ் பண்ணாங்க. அவர்களுக்கு கடந்த நவம்பர் 6 முதல் ஒரு வாரம் உடல் தகுதி தேர்வு 15 மையங்களில் நடந்தது. அதன் முடிவு பிப்ரவரியில் வெளியானது. அதில் 5962 ஆண்கள், 2465 பெண்கள் என 8427 பேர் தேர்வாகினர். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை குற்றப்பின்னணி குறித்த விசாரணை முடிந்த நிலையில் உயர் நீதிமன்ற வழக்கால் பயிற்சி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது வழக்கு முடிந்ததால் ஏப்ரல் 2 முதல் தமிழகத்தின் 35 மையங்களில் பயிற்சி வந்து தொடங்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருந்தனால ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுல டிலே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கேஸ் எல்லாம் முடிஞ்சதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? ஸோ இதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து வரும் 16 மாவட்ட எஸ்பிக்கள் பயிற்சி மைய துணை முதல்வர்களுடன் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடக்க உள்ளது. இதில் பயிற்சி மையங்களில் பின்பற்றப்பட நடைமுறைகள் விதிகளில் மாற்றம் குறித்து அதிகாரிகள் ஆலோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மெமரண்டம் தான் இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது 16/3/2020 இந்த டேட்டில் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் வந்து எங்கள் நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது, சரிங்களா? ஸோ ட்ரைனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய பிரச்சனைகள் எக்ஸாமில், எக்ஸாம் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு, அதே மாதிரி திருநங்கை வழக்கு, ஸோ இது மாதிரி ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஸும் முடிஞ்சு இப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ட்ரைனிங் போகிறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், சரிங்களா? ஸோ அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.